வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு மெயிலில் ஒரு மெசேஜ் வச்சு நம்மளை ஹேக் பண்ண முடியும் இப்படிப்பட்ட ஹேக்கிங்கை எதுக்காக பண்ணுறாங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்டில் இருக்க டேட்டாஸ் நம்ம ஃபோனில் இருக்க டேட்டாஸ் நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்காக தான் அந்த ஹேக்கிங்லாம் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஹேக்கிங்லேருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கிறது நம்ம எப்படி நம்ம ஹேக் ஃபோன் ஹேக் ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன் அன்வான்ட் இன்டர்நெட் யூசேஜ் இது நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டை விட உங்களுக்கு ரொம்ப அதிகமாக டேட்டா காலி ஆச்சுன்னா உங்களை ஹேக் பண்ணியிருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது இதில் உங்களுக்கு எந்த ஆப் அதிகமாக கன்சியூம் பண்ணுதோ ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க ஏன்னா அந்த ஆப் உங்களோட ஃபோனில் இருக்க டேட்டாஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இமேஜஸ் எது வேணாலும் எடுத்து நோ ஹேக்கருக்கு அனுப்ப முடியும் அனுப்புகிற ஆப்ஸ் நம்மக்கிட்ட இருக்க இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி தான் நம்மகிட்ட இருக்க டேட்டாவை அங்கே அனுப்புது அந் அந்த மாதிரி டேட்டா அனுப்புறது பேர் தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் யூசேஜ் ஆப்ஸ் அதாவது உங்களோட ஃபோனில் ஏதாவது செகண்டரி ஆப்ஸ் ஏதாவது ரன் ஆகிக்கிட்டு இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படி ஒருவேளை ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த அந்த ஆப்ஸை ஃபோர் ஸ்டாப் கொடுத்துட்டு உங்களோட ஃபோனில் செக் பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட இருக்க டேட்டாஸ்லாம் காலி ஆகுதா இல்லையான்னு அதே மாதிரி தேவையில்லாத ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க எந்த ஆப்ஸ் ரொம்ப அவசியமோ அது மட்டும் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து பேட்ரி நம்ம வழக்கமாக பயன்படுத்துறதோட பேட்ரி ரொம்ப அதிகமாக ட்ரெயின் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆப் பேக்ரவுண்டில் ரன் இருக்க ஆப்ஸ் வந்து நம்மளோட பேட்ரியை ரொம்ப யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இது மூலமாகவும் நீங்கள் ஹேக் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்களோட மொபைலில் மந்த்லி ஒன்ஸ் ரீசெட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ உங்களோட டேட்டாஸ்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் ஹீட்டிங் இஷ்யூஸ் அதாவது நீங்கள் வழக்கமாக சார்ஜ் போடும்போது ஹீட் ஆகிறதும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகிறதுக்கும் நீங்கள் பவர் ஆஃப் பண்ணி வச்சுருக்கும்போது ஹீட் ஆச்சுன்னா அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது மூணுத்துக்கும் நீங்கள் வந்து பவர் ஆஃப் பண்ணியிருக்கும்போது ஹீட் ஆச்சுன்னா நீங்கள் ஹேக் ஆகிருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது உங்களோட மொபைலில் ஆப் பேக்ரவுண்டில் எந்த ஆப் ரன் ஆகாமல் இருந்தாலும் உங்களோட இன்டர்நெட் குறையாமல் இருந்தாலும் நீங்கள் நைன்டி நைன் பர்சன்ட் சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம் டோன்ட் ரூட் யுவர் மொபைல்ஸ் ஏன்னால் நீங்கள் ரூட் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்